வெல்கம் டு என்னாட்டன் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு ஜாகிரி தோசை பண்றன்னா फ्रेंड्स பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எப்படி ஒரு ஜாகிரி தோசை பண்றன்னு தெரியும். फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போறோம். இளம் தோசை செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள். ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமையை கொட்டிக்கலாம். அதுல இப்ப ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், அதை நல்லா கலந்துக்கோங்க. அதை நல்லா கலக்கணும். அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்க வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் அப்படியே இப்படி போட்டு நல்லா கலக்கிடுங்க. நான் நல்லா கலக்கிட்டதுக்கப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலக்கணுங்க. கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி மாதிரி தண்ணி பதத்துக்கு வர மாதிரி கலக்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டியாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா தோசை பாகு பதத்துக்கு வர மாதிரி கலக்கணும். அதில் இருக்க குட்டி குட்டி கட்டியில் நல்லா கரைச்சிடுங்க. அப்புறம் அதில் தெரியறதெல்லாம் அதில் அந்த மாதிரி கட்டிக்கிட்டே தெரியறதெல்லாம் தேங்காய் துருவல். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தோசை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை தோசை மாதிரி ஊற்றணும். இப்போ நம்ம நம்மளோட வெள்ளம் தோசையை ஊற்ற ஆரம்பிக்கலாம். கல் நல்லா காஞ்சிடணும். ஊற்றலாம் நம்ம தோசையை. இப்போ நம்ம எண்ணெயை கொஞ்சம் சுற்றி விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முருகெல்லாம் நல்லா வந்திருக்கு. நம்மளோட தோசையை திருப்பி போட்டுக்கலாம். வெள்ளம் தோசை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெள்ளம் தோசை ரெடி. செம்ம டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு கூட எந்த சட்னி மாதிரி இதுவும் செய்ய வேணாம். நீங்கள் வெள்ளம் தோசையை வெறுமாவே சாப்பிட்டாலே செம்ம டேஸ்டாக இனிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.